நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். இன்னைக்கு சாரதா சமையலில் நான் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ண போகிறேன் ஃபார் யுகாதி அண்ட் தமிழ் புத்தாண்டுக்காக. இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நான் முதல்ல பண்ணுறது யுகாதி பச்சடி. அந்த யுகாதி பச்சடி வந்து பண்ணி அதை சுவாமிக்கு நேவேதம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிடுவாங்க, அதனால் அதை முதல்ல பண்ணுறேன். ரெண்டாவது போலி. எல்லாருமே ஜென்ரலாக யுகாதிக்கு போலி பண்ணுவோம். நான் இந்த தடவை பண்ணுற போலி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான போலி. இந்த போலி நீங்களும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு குஜராத்தி டைப் போலி. ஸோ நீங்கள் இதை கட்டாயம் பாருங்கள். அடுத்து வந்து சாமிக்கு எப்பவுமே நம்ம மூணு பருப்பு வடை தான் பண்ணுவோம். பண்டிகை நாளில் மூணு பருப்பு வடை பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ யுகாதிக்கு பண்ணுற ஸ்பெஷல் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 100 ml இருக்கும். இதை முதல்ல போடணும். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ரெண்டாவது வெல்லம் பொடி பொடியாக பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இது ஈஸியாக கரையும். அது ஒரு 2 tablespoon அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்து பச்சை மிளகாய். நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போடணும். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த மாங்காய், சின்ன மாங்காய், கொஞ்சம் துவர்ப்பு சுவைக்காக போடுறது. இது நல்ல பெரிய மாங்காய் இருந்தால் புளிப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் துவர்ப்பு சுவையாக இருக்கும். அதுக்கு இந்த இதை ஆட் பண்ணுறேன். இதையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சாப்பிடும்போது பெரிய துண்டு வந்தால் சாப்பிட கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வேப்பம்பூ. வேப்பம்பூவை இந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வெறும் பூ மட்டும் அதை நல்லா அலம்பிட்டு இதில் போடுறேன். இப்போ இது கொரோனா காலமாக இருக்கிறதுனால எது வந்தாலும் 2-3 தடவை அலம்பிட்டு போடுங்க. இதை நல்லா கலந்து விடணும். உப்பு. இப்போ இதில் 6 சுவையும் இருக்குது. 6 சுவை சேர்ந்த ஒரு பச்சடி இது. இந்த யுகாதிக்கு இந்த பச்சடியை கட்டாயம் நாங்கள் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதை தான் முதல்ல எடுத்துப்போம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எல்லா இதுவும் இருக்கும். இன்பம், துன்பம், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்க்கணும். அதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டோம். எந்த இது வந்தாலும் அதை ஒரே மாதிரி பார்த்து நம்ம லைஃப்பை நல்லா ஈஸியாக லீட் பண்ணிட்டு போகலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா இருக்கு. ஒரு சிலர் இதுக்கு வந்து நீங்கள் தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம். நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோம். கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை தாளித்து போடலாம். ஆனால் இப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த யுகாதி பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டி கூட இதை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெலுங்கு பேசுகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து வருஷம் ஆரம்பம், அதனால் அன்றைக்கி கட்டாயம் பண்ணுவாங்க. ஸோ யுகாதி இருக்கிறவங்க இந்த பச்சடியை பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லாத தமிழ் பேசுகிறவங்களுக்கு சப்போஸ் இது பண்டிகை இல்லாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் 6 சுவையும் இருக்குது. போலி பண்ணுறதுக்கு முதல்ல மேல் மாவு பிசையணும். அதுக்கு நான் இந்த ஆழாக்கில் தான் நான் வந்து கோபுரமாக அளந்தேன். 1 ஆழாக்கு துவரம் பருப்பு. ஸோ நான் இதுலேயே 2 ஆழாக்கு மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். 2வது அழகு 1 சிட்டிகை உப்பு போடணும். மஞ்சள் பொடி கூட கொஞ்சம் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்ட போகிறோம். இதை முதல்ல நல்லா கலந்து விடுறோம். இது மொத்தம் 400 ml அளவு இது மாவு வந்திருக்கு 2 அழகு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 1:4 அப்படின்ற ஒரு கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன்.
இது சரியாக இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது இதில் ஹண்ட்ரடுக்கு மேலே கொஞ்சம் இருக்குது, 100 ml எடுக்கணும்னு நினச்ச கூட வந்துடுச்சு. 100 ml வாட்டர் நான் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன். மாவு நியர்லி 100 ml வாட்டர் தான் போட்டிருக்கேன். இது நல்லா இது மாதிரி சப்பாத்தி பதம் வர வர வைக்கும், கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் 100 ml எடுக்கணும்னு நினச்சா கொஞ்சம் கூட வந்துடுச்சு. நான் அந்த எக்ஸ்ட்ரா வந்ததை நான் யூஸ் பண்ணவே இல்லை, 100 ml வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் நான் வந்து 50 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு அது மொத்தம் இழுத்துடும், இழுத்துட்ட பிறகு திருப்பி விடணும். அதே மாதிரி இந்த 50 ml எண்ணெயும் இதில் சேரணும். அது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம முதலே நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் மாவு. இதை எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம பிசைஞ்சு வைக்கணும். இதுவும் ஆல்மோஸ்ட் இழுத்துச்சு, இன்னும் கொஞ்சம் விடலாம். இழுத்துட்டுச்சு. ஸோ இது கடைசியாக இருக்கிறத விட்டுடுறேன். 50 கிராம் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் கீழே எண்ணெயே இல்லை. 50 கிராம் எண்ணெய் எடுத்துடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வைக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை பாருங்கள் இப்போவே இப்படி இழுக்க வருது. இதை ஒரு 2 மணி நேரம் ஊறினா நம்ம மேல் மாவை வந்து எப்படி தரட்டினாலும் அழகாக வரும். இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெய் மூடி வச்சிடலாம். இது 2 இல்லை 3 மணி நேரம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். அப்புறம் பூர்ணம் பண்ணிவிட்டு ஆறின உடனே இதை பார்க்கலாம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். தோரம்பருப்பு போலி பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். நான் தோரம்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் அடியில் பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது இந்த தோரம்பருப்பை இதில் ஆவியில் வேக வைக்கலாம். இப்படி பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சா போகிறோம். நிறைய வைக்க வேண்டாம், ஊற வச்சுருந்தா. ஊற வைக்காட்டி ஒரு 2 இல்லாட்டி 3 விசில் போடலாம். நான் வந்து எப்போவுமே பருப்பு ஊற வச்சுடுவேன், சீக்கிரம் வெந்துடும். வெந்தால் என்ன ஆகும்னா கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, ஆகு பூர்ணம் கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுறேன், ஆவியில் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு அழகு எடுத்திருக்கேன், கோபுரமாக ஒரு அழகு எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் அடித்து எடுத்துட்டு இதை ஸ்டீம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை ஆவியில் வச்சேன், எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா இது மாதிரி வெந்திருக்கணும் பாருங்கள், வெந்துடுச்சு. இவ்வளோ வெந்தால் போகிறோம், ரொம்ப மஷியாக இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
सो स्टव ऑफ पड़े कुछ आर वे अब मिक्स पउडर पड़े सक्कर कल पूर्ण पड़नों मोदे आर वे मिक्स एर इूर्ण कलर मोदी स्टव पता वे और वानी पे ना और तोर पर्प सर एंजम नर तेना को तटे तोर पर्प ना सिम स्टीम पड़ी ए मिक्स पउडर पड़ो इन नम्बर कुकर वेग वा ना ती वे ना इप्ली ट्रे पड़े ना ना वन इंबा कल पूर्ण पदत वर वे पोल वो रोम नल टेस्ट सक पड़ोम अद ना कुंम पू ऐलका फ्लेवर वो रोम नल इत वो वर्ष रिलेटिव वीटक वो पड़ी एटा फर्स्ट टाइम सापड़े अनकू नाक अदक ना ट्रे पड़े आना अगर लेवल् वरल आना ओर वर्दा सर उ ट्रे पड़ी कामिकल युगा युगा स्पेल पूल ना पड़े जेनरल एल पोल ना वाता पड़ोम सकरे पटर टेस्ट कूड़ा रोम नल्कू वे वाकू और मूल नाल ना वो गुजराती ईटम नुजराती गुजराती फैमिली रोम नल नहीं कटाय ट्रे पड़ी पांग अगुको फ्लेवर एव्व ना इलाका पड़ी पड़ो ना और नाल इलाका पड़ी पड़ी पड़े कड़स कुंम पू ना तेल वीर ऊरे वे कुंम पूरा पोल की ना फ्लेवर को पूर्णवे रोम ना अब सापा मारे ना कुछ नये विडल सर फ्लेवर कुंम पू फ्लेवर ना वह इत ना सर्दी चक पड़कना कुछ इप्ली उटना कई ओटाम वरण इतमी वर्दा करक्टा पदम ना नूँ ना सक ना वन बाहर नंब साफ्टा नाम वो पोल तटो ना एव्लो मेलिसा वाणी पड़ी के टेस्ट वो रोम नो आर वे नम्बर पोल पड़ना ना इोल पड़ आरमिकल मोदल पूर्णते उटी वचल पूर्ण ना आरी पूर्ण उट आरमल नम्बर वेक्र पूर्ण अल की ना टेस्ट को ना परे उल मारे
இந்த பூர்ணத்தை அப்படியே ஹல்வா மாதிரி சாப்பிட்றலாம் மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாசனை அப்படியே முக்க தொலைக்குது. இப்போ மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஊறி இருக்கு. மேல் மாவு கூட கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த உருண்டை இந்த உருண்டை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்ல ஸ்டஃபிங் இருக்கும். இதை மாதிரி பண்ணிவிட்டு இந்த உருண்டையை வச்சுட்டு நல்லா இப்படி பண்ணணும். கேப் எங்கேயும் இருக்கக்கூடாது. நல்ல நான் முதல்ல ஒரு ரெண்டு உருட்டி எல்லா பக்கமும் மாவு வந்துடுச்சு. ஸோ இந்த ரெண்டோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வேணால் பண்ணுறேன் நான். ஸோ இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு இதை பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சம் நெய் போட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கணும். இது கலர் மாறுற வரைக்கும் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் திருப்பணும். இப்போ கொஞ்சம் கலர் மாறியிருக்கு. இந்த ரெண்டாவது திரட்டையும் இப்போ இது நல்லா வருது. ரெண்டு பக்கம் திருப்பின உடனே நெய் போடணும். நான் நெய் போடுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் ஏதாவது எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. சன்ஃப்ளவர் ஆயில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
पोली मेल पोटा ना पोलिए सर कलर ना गोल्डन ब्राउन कलर एल सैड ना वेगन मेल अलते विडन रेंड पक्कमु कलर चेंज आना उन्ने नहीं बेड़नो ना मूण पर्प वड़ पड़क मेशरिंग कप राइस कुकर वांगना कुपांगे ना मुकाल कप तोर पर्प कल पर्प अर कप उलुतम पर्प कल कप मोत्तमा कप अलव अदुक्काग नान वंदु नालु मिळगाय पोडुरेन पोट्टुट्टु नल्ला अलम्बिट्टु ऊर वैक्कणुम ओरु मिनिमम रेंडु मणि नेरम इल्लाट्टि मूणु मणि नेरम ऊर वच्चिट्टु वडिकट्टि एडुत्तुट्टु அதுக்கப்புறம் மிக்ஸி சின்ன ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல அரைக்கணும் சோ இப்போ இத ஊற வைக்கிறேன் நானு இப்போ நல்ல ரெண்டு மூணு தடவை அலம்பிடுங்க அப்பதான் இதல இருக்கிற அழுக்கு எல்லாம் போகும் அதுக்கப்புறம் ஊற வச்சிட்டு நிறைய தண்ணி கூட விடவேண்டாம் ஜஸ்ட் ஒரு 2 இன்ச் தண்ணி விடுங்க சப்போஸ் தண்ணி இழுத்துடுச்சுனா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் விடுங்க போதும் நான் ரெண்டு தடவை அளவிட்டு இந்த அளவு 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கணும் மேலே அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வெச்சிரலாம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அது எவ்வளவு ஊறி இருக்குன்னு நல்ல நகத்துல அப்படியே நகத்துல நான் பிரஸ் பண்ணா நல்லா போச்சுன்னா உடைக்க வந்ததுன்னா நம்ம அப்ப அரைக்கலாம் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இத அரைக்கணும் इंब मूड़ वे टू हवर्स कल्ची पाकल मूण पर्प वा पड़े मोदी ना स्टवते वे वाणी पोटे इनकी ना वो कड़ल यूस पड़े चक कड़े ना लास्ट मंत वांगेवंग रेकमेंड पड़ा ना समल के रोम ना सो फर्स्ट टाइम ना वो पुरी यूस पड़पे ना से कल यूस पड़ा कुछ पुल अब पों वो ना
மாவை வந்து ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காய பொடி போடுறேன், தேவையான அளவு உப்பு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் இந்த ஓமவல்லி எல்லாம் இருக்குது, ஸோ அதையும் ரெண்டு போட்டிருக்கேன். நான் அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். பஜ்ஜி பண்ணால் போடலாம், நல்லாயிருக்கும். பக்கோடாக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வடைக்காக போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. சுவாமிக்கு நிவேதம் பண்ணுறது வந்து போட மாட்டேன், இன்றைக்கி வீடியோக்காக இருந்தாலும் போட்டேன். சும்மா கொஞ்சமாக நெய் விட்டுறேன், இதை நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஈடுக்கு வேண்டிய உருண்டையை உருட்டி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ போய் கையால் போய்ட்டு வந்துட்டு வடை போடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நம்ம இப்போ வடையை போட்டுடலாம். இந்த வடைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம், சும்மா லைட்டாக இப்படி அழுத்தணும். நடுவில் வந்து திக்காக இருக்கும், ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரும். போடணும். முதல்ல ஈடு போடுறதுனால நான் மூணே மூணு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்திருக்கு. இதை இதே மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இப்படியே வைக்கணும். இப்போது பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி கல்லெண்ணெயில் பண்ணால் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா வருது. அதே மாதிரி தான் போடணும். இதுக்கு கைக்கு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம், அப்படியே தண்ணியெல்லாம் தொட்டுக்காமல் கடகடா போட்டுடலாம். கொண்டாட நடுவில் கேப் இருக்கிறதுனா அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டை போட்டு ஃபில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பியாக, வடையை விட எல்லாருமே இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு இடுக்கும் போடுங்க, ரொம்ப நல்லா வரும். ப்ளவநாம சம்வத்சர உகாதி சுபாகாங்க்ஷலு. ப்ளவ வருஷத்திய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்க நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.